உடம்புல ரத்த சூடா இருக்கிற வரைக்கும் தான் சண்டை செய்ய முடியும். உடம்புல ரத்த சூடா இருக்கு, நீ தான் செய்யணும். ஒவ்வொரு வருஷமும் வடகிழக்கு பருவமழை வரும்போது சென்னை சிக்கலில் தவிப்பது வழக்கம். அதுலயும் குறிப்பா வட சென்னை ரொம்ப பாதிப்படையும். வட சென்னை ரொம்ப பாதிப்படையும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைக்காக சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் ஒரு இளம் அதிகாரிய மாநகராட்சியோட டெபுட்டி கமிஷனரா போஸ்டிங் போட்டாங்க. அவரும் ஓடி ஓடி வேலை பார்த்து வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே முன்தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வந்தார். வட சென்னையில எங்க தண்ணீர் தேங்கும், அதை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு எல்லா டீடைலையும் மனப்பாடமா வச்சிருந்தார். அவரை கோவைக்கு மாத்திட்டு இப்ப வட சென்னைக்கு புதுசா வந்திருக்கிற ரவி தேஜா கட்டானு ஒரு இளம் அதிகாரியை தான் நியமிச்சிருக்காங்க. அவரு ஆந்திராவை சேர்ந்தவர். இனிமேதான் அவரு வட சென்னையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வெள்ள பாதிப்பு தடுப்பு நடவடிக்கையை எடுக்க போறாரு. 2 வருஷம் இருந்தவரை 2 மாசம் மழை சீசன் முடிஞ்ச உடனே அனுப்பி இருக்கலாமேன்னு ஒரு பேச்சும் எழுது. தலைமைச் செயலகத்துல கேட்டா அவர் தான் மாறணும்னு கேட்டதா சொல்றாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் பதவியில நீடிக்கணும்னு தலைமை செயலாளர் சொல்லி இருந்தா கேட்டிருப்பாரு. ஆனா என்ன அவசரமோ தெரியலங்கிற பேச்சு சிவகுரு பிரபாகரன் விஷயத்துல தொடருது.
கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் ஆர்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.